அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா விழுப்புர கோட்டத்தில் பெயரளவில் நடைபெற்ற மின்வாரி குறைத்தீர்வு கூட்டம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பேப்பர் கட்டி வெளியாகி உள்ளது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புர கோட்டத்தில் வந்து பெயரளவில் நடைபெற்ற மின்வாரி குறைவு தீர்வு கூட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விழுப்புரத்தில் குறைத்தீர்வு கூட்டம் நடத்தப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது தமிழ்நாடு மின்சார வாரிய சார்பாக மின் நுகர்வோரின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் மாதந்தோறும் கோட்ட அளவில் குறைத்தீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது எனவும், இதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் மாதத்திற்கான மின்வாரி குறைத்தீர்வு கூட்டம் வந்து விழுப்புர மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் தலைமையில் நடைபெற்றது. அந்த கோட்ட அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் நவம்பர் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகள் முறையே விழுப்புர மற்றும் செஞ்சி திண்டிவனம் கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகங்களில் குறைத்தீர்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் இக்கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை மேற்பார்வை பொறியாளர்களிடம் தெரிவிக்கலாம் என்று விழுப்புர மேற்பார்வை பொறியாளர் லட்சுமி கடந்த நவம்பர் 4ஆம் தேதி வெளியிட்டிருந்த நிலையில் செய்திக்குறிப்பில் அனைத்தும் பகிரப்பட்டிருந்தது. இதன்படி நவம்பர் 7ஆம் தேதி விழுப்புர மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைத்தீர்வு கூட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் லட்சுமி பங்கேற்கவில்லை எனவும் குற்றம் எழும்பியுள்ளது எனவும், அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள செயற்பொறியாளர் பொது சந்திரனும் பங்கேற்கவில்லை, செயற்பொறியாளர் விநியோகம் செந்தில்நாதன் மட்டுமே பங்கேற்றுள்ளார். மின் விநியோகம் தொடர்பான புகார்களை மின் விநியோகத்தை செயல்படுத்தும் அலுவலர்களிடமே எப்படி தெரிவிப்பது என்று மின் நுகர்வோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. இது குறித்து தலைமை பொறியாளர் காளிமுத்துவிடம் கேட்டபோது இது குறித்து விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இதுபோல தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.